குட் மார்னிங் சார். வாங்க வாங்க, புலனாய்வுத்துறை புள்ளியே உட்காருங்க. தேங்க்யூ சார். மிஸ் திலகவதி, ஒரு முக்கியமான கேஸ உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க தான் இந்த கேஸ விசாரிச்சு கொலகாரன் யாருன்னு கண்டுபிடிக்க. ஷூர் சார், உங்க நம்பிக்கை நான் காப்பாத்துவேன். எனக்கு புரியுது, உங்களுக்கு அரசாங்கத்தினுடைய முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும். யூ மே ப்ரொசீட். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். சரியான ஆதாரங்களோட அவங்களை அரெஸ்ட் பண்றேன் சார். பட் அந்த குற்றவாளிகள் ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க, எந்த தடையத்தையும் விட்டு வைக்கல. நீங்க சொல்றது கரெக்ட் சார். நான் வரப்போற விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுட்டாங்க. நான் இந்த கேஸ் விசாரிக்க கூடாதுன்னு திட்டம் போட்டிருக்காங்க. என்ன பயமுறுத்துற மாதிரி ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு விளையாட்டை விளையாடி பார்த்தாங்க. நான் வைல்ட் ஸ்டார்ட் தி கேம். இது இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல். வெற்றி கிடைக்க என்னுடைய வாழ்த்து. தேங்க்யூ சார். மிஸ்டர் அசோக் குமார். எஸ் சார். இவர் ரொம்ப திறமையான ஆபீசர், இவர் உங்களுக்கு உதவியா இருப்பார். ஹலோ. ஹலோ, நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ மேடம். அப்ப நான் பொறுப்பலாமா சார்? ஓகே, கேரி ஆன். ஜென்டில்மேன், மிஸ் திலகவதி, சிபிஐ. ஆந்திர பிரதேசத்தை திணற அடிச்சுட்டு இருந்த நக்சலைட்ஸ் அடக்கி நம்பிக்கை நட்சத்திரம் ஆந்திர ஜோதின்னு பேர் எடுத்தவங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற களங்கத்தை போக்கிடுவாங்கன்னு நான் நம்புறேன். ஐ விஷ் ஆல் சக்சஸ். அசோக் மேடம், ஐ வாண்ட் டு சீ தி ஸ்பாட். சரி மேடம். இந்த கேஸ் ரொம்ப நாள் பெண்டிங்ல இருக்கு. அப்படியா? இன்னைக்கு முடிச்சிடலாம். முடிச்சிடலாமா? வேண்டாம். இங்க சொல்றா? ஆமா, நீ எங்க இங்க? அதுக்குள்ள ஆறு நாள் முடிஞ்சு போச்சா? ஏன் போனதே தெரியலையா? கேப்பீங்க என்ன? புதுசா ஒரு பொண்ணு உங்க கூட வேலைக்கு சேர்ந்த ஒரே காரணத்துக்காக இவ்வளவு நாளா உங்க வலது கையா இருந்த என்னுடைய இடது கை உடைஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே. ஏன்டா கேக்கணும்? நீ எங்கயாச்சும் ஏதாச்சும் ஒரு நிலப்புல கீழே விழுந்து உடைச்சிட்டு வருவ, அதான் உன்ட கேட்க முடியுமா? அப்படி கேட்டா ஏதாவது ஒரு கதை சொல்ல. இந்த பார், நான் உங்க எதுவுமே பேச தயாரா இல்ல. என்கிட்ட பேசுங்க. எது? இந்த பார், டேய், ஆறு நாள் லீவ் முடிஞ்சு ஒரு நாள் வேலைக்கு வந்திருக்கேன். இப்ப நான் உனக்கு வேலை கொடுக்குறேன். நேர போய் திருட்டு கேச. எந்த திருட்டு கேட்கல? அதான்டா, அந்த கோயில் அண்டா உண்டா காணா போச்சுல, அது எங்க காணா போச்சு, எப்படி காணா போச்சுன்னு டீட்டெயில கண்டுபிடிச்சோன்னு சொல்றா. நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கொண்டு வந்தியா? சரி, இதுல 600 ஜெராக்ஸ் எடுத்துவா. ஏன் வேர்க்கடல வைக்க போறீங்க? இந்த பாரு சார், அனாவசியமா ரொம்ப டென்ஷன் பண்றீங்க. அவரும் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்காரு. இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணீங்க சார். டார்ச்சரா? நீ என்ன பார்த்து டார்ச்சர்னு சொல்றியா? சொல்லுமா, இவ்வளவு நாளா நான் எல்லாருக்கும் டார்ச்சர் சொல்லிக்கிட்டு இருந்தேன், இப்ப நீ எனக்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? வாட் எ டென்ஷன். லீவ்ல எதுவும் கௌரவம் படம் பாத்தியா? கண்டுபிடிச்சிட்டீங்களே. வணக்கம் சார். இத இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆரம்பத்திலேயே சொல்லி இருக்கோம். வெளியில வேணா சொல்ற மூளை. வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்? வர 5ஆம் தேதி நான் கல்யாணம் வச்சுக்கலாம்னு இருக்கேன். வச்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்க தான் கொஞ்சம் டீடைலா தெளிவா பார்த்து சொல்லணும். நான் சொல்லணுமா? என்னடா அது? அதுக்கு கயிறு விட்டு தான் போன. இங்க எதுக்கே வந்த? வெளியில போர்டு பாக்கல? துப்பறியும் புலி தேவராஜ் உருமுது பாரு. அது தெரிஞ்சதாக வந்திருக்கேன். நான் 1 ரூபாய் கொடுத்து ஒரு கோழி முட்டை வாங்க கூட அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத தண்ணிக்குள்ள போட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி வாங்கித்தான் எனக்கு பழக்கம். இப்ப என்னங்கிற? கல்யாணத்துக்கு முன்னாடி முட்டை வாங்கிட்டு உடம்ப தத்தனும். அதானே ஆசைப்பட்டதை வாங்கிட்டு போ. வெண்ணி தள்ளியா சார்? சார், அது இல்ல சார். அப்ப போயா சார்? இல்லைங்க சார். என்ன சொல்லியா? நான் கல்யாணம் பண்ணி பொண்ணை பத்தி எனக்கு சில தகவல் எல்லாம் வேணும். அவ எப்படிப்பட்டவ? நல்லவளா கெட்டவளா? அவருடைய குணாசிங்கள் எப்படி? அவர் நடவடிக்கைகள் எப்படி? யாரையாச்சும் லவ் பண்றாளா? இதுக்கு அப்புறம் நான் சொல்றேன், அந்த லவ் எது வரைக்கும் வளர்ந்திருக்கு? தியேட்டர் வரைக்குமா இல்ல பீச் வரைக்குமா இல்ல ஹாஸ்பிட்டல் லெவலுக்கே போயிருச்சா? இந்த மாதிரி டீடைல் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணலாம் இருக்கீங்க. இது என்ன துப்பறி ஆபீஸ் நினைச்சியா இல்ல பொண்ணு பாக்குற தலைவர் ஆபீஸ் நினைச்சியா? நீ இடம் மாறி வந்துட்ட, இடத்தை காலி பண்ணு சார். உங்களால முடியல முடியும் சொல்லிட்டு போங்க சார். உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான கம்பெனி இருக்கு, அங்கேயும் பாத்துக்கிறேன். என்ன வார்த்தரா சொன்ன நீ? எங்க அண்ணனை பார்த்தாரா அந்த வார்த்தையை சொன்ன? எங்க அண்ணனால முடியாதுன்னு உலகத்துல எதுவுமே கிடையாதுரா. உன்னோட அட்ரஸ், போட்டோ, அட்வான்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருப்போம். ஃபுல் டீடைல் அண்ணன் கொடுப்பாரு. குர்ரா ராஸ்கல், என்ன வார்த்தரா சொன்ன நீ? என்னது? அவனா ஆரம்பிச்சா, அவனா முடிச்சா, அவனே அட்வான்ஸ் ஆகி போயிட்டு இருக்கா? அடே நில்ற, அடே. Thank you.
Yes, madam. And the building le, strong security care pad pannunga. And the building le, madam? Yes. Neengale anga poradhu better. Okay, madam. Good. Sir, Dharmaraj kolaiya patti edhavadhu? Ava adrushtamillathava. IPT with Dharmaraj. Wow. Enanamo kanavu kanda. Vidhi. Poi sendutta. Okay, vishayathukku vaanga. உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க. ஏலங்க திட்டத்தை நம்ம ஏமாந்து போயிட்டேன் சார். அந்த ஃபைல்ல கையெழுத்து போட மாட்டேன்னு விஸ்வநாத் ரொம்ப அடம்பிடிக்கிறான் சார். விஸ்வநாத் அவ விஷயத்தை நான் பாத்துக்க. அதுதான் சார் எங்களுக்கு பயமா இருக்கு. தட்டுங்கள் திறக்கப்படும்னு வேதத்துல இருக்கு. நானும் தட்டுறேன். தெளிவாயிடும். சிவா ஜென்டில்மேன் நம்ம அண்ணனை நீங்க மலை போல நம்பிட்டு இருக்கீங்க. எப்போ அப்படியே இருந்தா நல்லது சார். சத்யா சார் எங்களுக்கு பக்கபலமா இருக்கும் போது நாங்க எதுக்கு சார் கவலை பண்ணா? சிவா ஜென்டில்மேன் வர சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஓகே அண்ணன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எழுநகர் ஆஸ்பத்திரிக்கு முதல் பேஷண்ட நான் தான் அட்மிட் ஆவேன். நீ தான சொன்ன அன்னைக்கு உங்களை புரிஞ்சுக்காம இன்னைக்கு உன் டெட் பாடி அநாத போனவா நாரப்போகுது. இவ போனத்த கார்பரேஷன் வண்டியில் அனுப்பி கூவத்துல தள்ளிடுங்க. ஐயா தர்மம் போடுங்க ஐயா. ஐயா இது 100 நோட் கட்டுங்க ஐயா. நீங்க உண்மையிலேயே தெய்வம் ஐயா. நீங்க 100 வருஷம் மகராஜனா இருக்கிறீங்க. டேய் பாயிண்ட் இல்ல இடத்த காலி பண்ணு போ. சரிங்க சம்மா. இந்த புகழ்ச்சிக்கு அடிமையாரலாம் நான் கிடையாது. ஆமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒன்னு நினைக்கல. நான் உங்களை நினைக்கிறேனே. ஆமா நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சரியா சொன்னீங்கன்னா இந்த பெட்டியில இருக்க ஒரு குடுதா எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு உங்க இதயத்துல இடம் கொடுங்கன்னு சொல்ல வந்தேன். யோ என்ன பேச்சு பேசுற நீ? ஐ மீன் உங்களை மகாராணி மாதிரி வாழ வைக்கிறேன்னு சொல்ல வந்தேன். வைக்கவா? அப்படிங்களா? அந்த பெட்டியை கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? மாப்பிள செத்துதான் நீ? ஓஎஸ் ஓஎஸ் என்னமா கொட்டிட்ட? பத்தலையா? உனக்கு பத்தாது. காரை துப்பினா தான் உனக்கு சரியா இருக்கும். தாராளமா துப்புங்க. அடி சண்டாளி. கர்ம கர்ம கர்ம. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். தொழில் இதெல்லாம் ஜகஜந்தான். பணத்துக்கு மயங்காத பத்தினி பெண் இவள். நம்பர் ஒன் ஓகே. Thank you.
சாரி மேடம், என்னால்தான் அந்த கொலகாரன் தப்பிச்சு போயிட்டான். தப்பிச்சு போகல, வலையில மாட்டிட்டான். டேனியல், ஆஃப்டர் ஆல் இந்த பைக்காக இது ஆஃப்டர் ஆல் இல்ல அபவோ. டேனியல் வெளியே போ, 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 அவுட். டேனியல், உனக்கு ஏதாவது ஆபத்தாயிடு வேண்டுதானா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. டேனியல், மை பிரதர், அவங்களுக்கு எதுவும் ஆகாது. நீ எந்த தொல்லையிலையோ மாட்டிக்க கூடாது. நோ, எதுக்காகன்னா அது உனக்கு மட்டும் ஆபத்தில்ல, எனக்கு எனக்குதான் ரொம்ப ஆபத்து. டேனியல், எந்த நேரத்துலதான் நீ எனக்கு கை கொடுக்கணும்? கை கொடுக்கணுமா? உனக்கு கை கொடுக்கறதுக்காக என்ன நம்பினவங்களை நான் கைவிட மாட்டேன். நேத்து நடந்த சம்பவத்தினால அந்த சிபிஐ ஆபீசர் கம்ப்யூட்டர் பிரெயின்ல ஓ உருவம் பதிவாயிடுச்சு. அதனால நீ கொஞ்ச நாளைக்கு ரொம்ப பாதுகாப்பான இடத்துக்கு போகணும், அங்கேயே இருக்கணும். எத்தனை நாளைக்கு? நான் சொல்ற வரைக்கும். சிவா, குட் லக். அண்ணே, நம்ம அஸ்திவாரமே அவன் தான். அது நோ, டோன்ட் அட்வைஸ் மீ. அவுட். Sentimental fools. Oh God. Jerry, யாரன் பாரு. Hello. Hi, Jyoti. May I? Oh, it's okay. Wow, பிரமாதம் இருக்கு வேடலாம். Hello, Vishwanath. How are you? By the by, Meenu எங்கே? I think she's there. Meenu! Oh, Meenu? யார் இவங்க? ஹாய் மீனு. சி 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 சி, ஷேம் 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 ஷேம். மிஸ்டர் விஷ்வநாத், எப்படி இருக்கு உங்க எழில் நகர் ப்ராஜெக்ட்? நீங்க, ஐ அம் சாரி, தர்மராஜ் செத்து போயிட்டாருல்ல, அதாவது சாகடிச்சிட்டாங்க. மிஸ்டர் விஷ்வநாத், யார் கொலை பண்ணிருப்பாங்க? எதுக்கு கொலை பண்ணிருப்பாங்க? அதெல்லாம் கேக்குறதுக்கு நீங்க யாரு? நான் கேட்டது மிஸ்டர் விஷ்வநாத், உங்ககிட்ட இல்ல ஜோதி. எங்க, நீங்க யாருன்னு தெரியல வீட்டுக்குள்ள வந்து இப்படிப்பட்ட கேள்வி எல்லாம் கேக்குறீங்களே. மம்மி, டாடி, ஏன் பெட்ரூம்க்கே வந்து பாத்ரூம் கதவு திறந்து என்ன பார்த்து ஷேம் ஷேம் கிராங்க? இந்த ஆண்டி யாரு மம்மி? நான் யாருன்னு கேட்டல்ல. இலகவதி சிபிஐ. நீங்க கேட்டதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டேன். மீனு, ஓடி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாமா. லுக் மேடம், சிபிஐ ஆபீசருக்கு இந்த வீட்ல என்ன வேலை? வேலை இருக்குங்க. மிஸ்டர் விஷ்வநாத், உங்களுக்கு டேனியல் யாரன்னு தெரியுமா? எந்த டேனியல்? இந்த டேனியல். தெரியும். மிஸ்டர் அசோக். எஸ் மேடம். அரெஸ்ட் ஹிம். ஓகே மேடம். அரெஸ்ட் ஹிம். இந்த டேனியல் ஒரு ப்ரொஃபஷனல் கில்லர், இவன் தான் தர்மராஜையும் கொலை பண்ணிருக்கு. இந்த டேனியல் சதியில உங்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுனால உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. நோ, இருங்க, இருங்க. இதெல்லாம் மேடம், மூவ். மேடம், இந்த கொலைக்கு விஷ்வநாத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. சாரி, அதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லிக்கங்க. ஆபீசர், மேடம், டெலிபோன் லைன்ஸ் கனெக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே மேடம். விஷ்வநாத் அரெஸ்ட் பண்ணதுனால ஒட்ட ஒரு போது செத்து போயிடாது.
Your Honor, business magnate Dharmaraj kola case la our partner Mr. Vishwanath ku sambandham irukkuradunala arrest panni court la aazir pannirken. Indha case la sambandhapatta mukkiya sakshigala visarana seivadharku thangal anumathi vayangumaru kettukolgiren. Permission granted. Thank you, Your Honor. By the by, Mr. Vishwanath, unga tarappula vaadaadradhukku vakkil yaaravadhu irukkaangala? Yes, Your Honor. குற்றவாளி கோணில இருக்கிற மிஸ்டர் விஸ்வநாத சில கேள்விகள் கேட்க அனுமதி கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். Permission granted. Thank you, Your Honor. மிஸ்டர் விஸ்வநாத், நீங்களும் தர்மராஜும் எழில் நகர் ப்ராஜெக்ட் விஷயமா தகராறு பண்ணிக்கிட்டது உண்மைதானே? தர்மராஜ் கொலை செய்யப்படுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க அங்க போயிருந்தீங்களா? மிஸ் பிரேமா சொன்ன மாதிரி அடிதடி வர்ற அளவுக்கு ஆயிடுச்சுல்ல? பேச்சு வீண வளர்ந்துச்சு அவ்வளவு. ஆனா கொலை பண்ற அளவுக்கு நான் மோசமானவன். கோடிக்கணக்கான ரூபா டீலி யாரையும் மோசமாக்கிடலையா? சோ யுவர் ஆனர், இந்த சாட்சிகளை வச்சு பார்க்கும்போது தர்மராஜுக்கும் விஸ்வநாதுக்கும் தகராறு நடந்திருக்கு, பணத்துக்காக கொலை செய்யற டேனியலுக்கும் விஸ்வநாதுக்கும் இடையில சம்பந்தம் இருந்திருக்குன்னு தெளிவா தெரியுது. சோ யுவர் ஆனர், நோ நோ யுவர் ஆனர், இதெல்லாம் கட்டுக்கதை. என் தெய்வமா இருக்கிற என்னோட விஸ்வநாத், ஐம் சாரி மிஸ்டர் விஸ்வநாத், குற்றவாளின்னு சிபிஐ திலகவதி சொன்ன சாட்சிகளை வச்சு முடிவெடுக்க சாத்தியம் இல்ல. இது ஒரு பொய் வழக்கு. யுவர் ஆனர், அந்த டேனியல் யாருன்னு இவருக்கு தெரியாது. நிஜமாவே அவருக்கு இவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. கூல் டவுன் ஜோதி, கூல் டவுன். உங்களுக்கும் டேனியலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கறீங்க இல்லையா? யுவர் ஆனர், குழந்தைங்க தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க, சூதுவாத தெரியாதுன்னு சொல்லுவாங்க. விஸ்வநாத் ஃபேமிலிக்கு டேனியல் தெரியுமா இல்லங்கறது ப்ரூவ் பண்றதுக்கு விஸ்வநாதோட மக மீனுவ சில கேள்விகள் கேட்கறதுக்கு கோர்ட் அனுமதி கொடுக்க வேண்டும். பெர்மிஷன் கிராண்டட். தேங்க் யூ யுவர் ஆனர். மீனு, இந்த போட்டோவை நல்லா பாரு. அங்கிள் யாருன்னு தெரியுமா? தெரியாது. குழந்தைங்க போய் சொல்லப்படுற இன்னொரு தடவை நல்லா பார்த்து சொல்லு. சொல்லு. அப்செக்ஷன் யுவர் ஆனர், குழந்தைங்களை மடக்கி மடக்கி கேள்வி கேட்கறது நியாயம் இல்ல. அப்செக்ஷன் சஸ்டைன்ட். சரி, நீ போ. மிஸ்டர் விஸ்வநாத், இந்த டேனியல் யாருன்னு உங்களுக்கும் தெரியாதா? தெரியாது. Your Honor, இங்க நான் கடைசியா மிஸ்ஸஸ் ஜோதி விஸ்வநாத் அவர்களை லாயரா இல்லாம விஸ்வநாதோட மனைவியாக ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். Thank you, Your Honor. மிஸ்ஸஸ் ஜோதி விஸ்வநாத், இவர் யாருன்னு உங்களுக்கும் தெரியாதா? தெரியாதில்ல. நீங்க போகலாம் மேடம். யுவர் ஆனர், எந்த லாயர் மிஸ்டர் விஸ்வநாத் நிரபராதின்னு ப்ரூவ் பண்றதுக்கு டிஃபென்ஸ் லாயரை வாதாடினாங்களோ அவங்களே கொலகாரன தெரியும்னு ஒத்துக்கிட்டாங்க. சோ விஸ்வநாதோட ஃபேமிலிக்கும் டேனியலுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிறது உறுதியாயிடுச்சு. என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல சம்பவம் நடந்த இடத்துல சில முக்கியமான தடயம் கிடைச்சது. அது என்னன்னா, ஒரு பேக். அந்த பேக்ல விஸ்வநாத் ஃபேமிலியோட போட்டோஸ், அப்புறம் ஒரு டைரி. அந்த டைரியில விஸ்வநாத் ஃபேமிலிக்கும் அவருக்கும் இருக்கிற நெருக்கத்தை பத்தி எழுதி இருந்தது. அதோட ஜெராக்ஸ் காப்பீஸ் இதுல இருக்கு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். வாத பிரதிவாதங்களை கேட்ட பிறகு மிஸ்டர் தர்மராஜ் கொலை வழக்கில் விஸ்வநாத்துக்கு சம்பந்தம் இருக்கின்ற குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தி விஸ்வநாத் அவர்களை கோர்ட் கஸ்டடியில் இருக்க வேண்டும் என தீர்மானித்து நீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைக்கிறது.